ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நம் நலம் யூடியூப் சேனல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான வடு மாங்காய் ஊறுகாய் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மாவடு அல்லது வடு மாங்காய் தமிழ்நாட்டில் உண்மையான மற்றும் பாரம்பரிய ஊறுகாய் ரெசிபிகளில் மென்மையான மாம்பழங்களை கொண்டு தயாரிக்கப்படுது. மாவடு மற்றும் தயிர் சாதம் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். சரி வாங்க, வடு மாங்காய் ஊறுகாய் செய்ய ஃபஸ்ட்டு நம்ம மாங்காய்களை பறித்து எடுத்துக்கலாம். மாங்காயை பறிக்கும்போது நம்ம காம்போடு தான் பறித்து எடுத்துக்கணும். இல்லைன்னா நம்ம காம்பு இல்லாமல் பறித்து எடுத்தோம்னா வடு மாங்காய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நம்ம பறிக்கும்போதே காம்போட பறித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா வடுமாங்காயையும் பறித்து எடுத்துக்கிட்டோம். இதில் ரொம்ப பெரிய காம்பாக இருந்ததுன்னா அதை மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாம். வடுமாங்காயில் இருக்க பெரிய காம்புகளை சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வடு மாங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் மாங்காயை போட்டு அதில் இருக்கிற எல்லா தண்ணியுமே நல்லா தொடச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க எல்லா வடு மாங்காயையும் கிளாத்தில் நல்லா தண்ணி இல்லாத மாதிரி தொடச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா வடுமாங்காயையும் கிளாத்தில் தொடச்சு தண்ணி இல்லாத மாதிரி எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம எல்லா வடுமாங்காயிலையும் இந்த மாதிரி காம்பு இருக்கிறது மட்டும்தான் நம்ம வடுமாங்காய் ஊறுகாய் செய்ய எடுத்துக்கணும். இந்த மாதிரி காம்பு இல்லாத வடுமாங்காயை சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் வடுமாங்காய் ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால தான் நம்ம காம்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். காம்பு இல்லாததை நம்ம எடுத்துக்க வேணாம். சரி வாங்க, வடுமாங்காய் ஊறுகாய் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வடுமாங்காய் அரை கிலோ, கல்லுப்பு 50 கிராம், வரமிளகாய் 8, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கடுகு 2 டீஸ்பூன், விளக்கெண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க வடுமாங்காயை பிளாஸ்டிக் பாக்ஸில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம 1 டேபிள்ஸ்பூன் விளக்கெண்ணெயை சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குலுக்கி விடுங்க. எண்ணெய் எல்லா மாங்காயிலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். வடு மாங்காயை நல்லா குலுக்கி விட்டு விளக்கெண்ணெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க 50 கிராம் கல்லுப்பை சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குலுக்கி விடுங்க. கல்லுப்பு எல்லா மாங்காயிலையும் ஸ்ப்ரெட் ஆகட்டும். விளக்கெண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மாங்காயில் எல்லா பக்கமுமே கல்லுப்பு நல்லா ஒட்டிக்கும். நம்ம சேர்த்த கல்லுப்பு நல்லா கரைஞ்சி தண்ணி விடணும். அது வரைக்கும் நம்ம 7 நாள் இதே மாதிரி குலுக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வடு மாங்காய் ஊறுகாய் செய்ய கிளாஸ் பாட்டில் அல்லது பீங்கான் அல்லது பிளாஸ்டிக் பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா குளிக்க விட்டுட்டு இது மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவும் படக்கூடாது. இப்போது வடு மாங்காயை உப்பு கூட சேர்த்து 4 நாள் ஆகுது. இப்போ வர உப்பெல்லாம் சீக்கிரமாக கரையிறதில்லை, கொஞ்சம் லேட்டாக தான் கரையுது. அதனால் இதே மாதிரி நல்லா குளிக்க விட்டுட்டு மூடி வச்சுருங்க. வடு மாங்காயை உப்பு கூட நல்லா குளிக்க விட்டுட்டு காலையில் 1 தடவை, நைட் 1 தடவை நல்லா குளிக்க விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது வடுமாங்காயில் கல்லுப்பு சேர்த்து 7 நாள் ஆகுது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருக்கு. இதை 1-2 வாட்டி நல்லா குலுக்கிக்கலாம். இதே மாதிரி நம்ம 7 நாளும் காலையில் 1 வாட்டி, சாயந்தரம் 1 வாட்டி இந்த மாதிரி குலுக்கி விடணும். அடுத்து இதில் இருக்கிற தண்ணியை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். உப்பு தண்ணியை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் கடுகு, 8 வரமிளகாயை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க.
நல்லா வறுபட்டு வந்ததும் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் மாற்றினதுக்கு அப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் மாதிரி அரைச்செடுத்ததுக்கு அப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க கல்லுப்பு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா அரைச்செடுத்துக்கலாம். நான் ரெண்டு வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கல்லுப்பு தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கிட்டேன். நீங்களும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்செடுத்து வச்சிருக்க பேஸ்ட்டை வடுமாங்காய் கூட சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை வடுமாங்காயில் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா குலுக்கி விடுங்க. பேஸ்ட் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகட்டும். வடுமாங்காய் ஊறுகாய் செய்யும் போது தண்ணி படாமல் வச்சுக்கணும். வடுமாங்காயில் இந்த பேஸ்ட்டை சேர்த்து 7 நாள் காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி நல்லா குளிக்க விடணும். மசாலாக்களோட சேர்த்து 7 நாள் ஆகுது. பாருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மசாலாக்கள் எல்லாமே மாங்காயில் நல்லா ஊறியிருக்கு. எவ்வளோ நாள் தண்ணி படாமல் வச்சுருக்கோமோ வடுமாங்காய் ஊறுகாய் அது வரைக்கும் கெட்டு போகாது. வாவ், ரொம்ப டேஸ்டான வடுமாங்காய் ஊறுகாய் ரெடி. சிம்பிள், ஹெல்த்தி அண்ட் ஈஸியாக வடுமாங்காய் ஊறுகாய் செய்கிறது எப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வடுமாங்காய் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபார் மோர் வீடியோஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.